ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், அதாவது பிஎஸ்சியல் ரீஃபண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தாங்கன்ற மாரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ அதுக்கான அஃபிஷியல் ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் யார் யாரெலாம் வந்து சென்ட் பண்ணலாம், எந்த டேட்டுக்குள்ளே சென்ட் பண்ணணும், இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ப்ரெஸ் நியூஸில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு பிஎஸ்எல்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, பிஎஸ்எலோட அஃபிஷியல் வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பப்ளிக் நோட்டீஸ் வித் ரிகார்ட் டு சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஃபார் ரீஃபண்ட் இஸ் அவைலபிள்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்ற செக்ஷனில் உங்களுக்கான ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்கன்ற மாதிரி தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் போய் நீங்கள் ஜஸ்ட் பப்ளிக் நோட்டீஸ் இருக்குது பாருங்க, அதுக்கில் கிளிக் கேர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் உங்களுக்கான ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்தமாரி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஃபார் ரீஃபண்ட் அமீர் உங்களுக்கான டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை தமிழில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா, லோதா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் 10,001 ரூபாயிலேருந்து 15,000 வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் அமௌண்ட் வந்து கட்டிருக்கீங்கன்னா, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வெரிஃபை பண்ணி அதில் யார் யாரெல்லாம் வந்து தகுதியானலாம் இருக்கவங்களோ அவங்களுக்கு நாங்கள் எஸ்எம்எஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கிற மாரி இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎஸ்சியில் 10,000 லிருந்து 15,000 வரைக்கும் அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்சியில் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ண சொல்ல ஒரு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க, அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய ஒரிஜினல் பிஎஸ்சியில் பாண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பாண்ட் பேப்பரை நீங்கள் ஸோ அவங்களுடைய கொரியரில் வந்து அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிஎஸ்சியில் பாண்ட் பேப்பரை நீங்கள் வந்து பார்த்தா ஒரு கலர் ஜெராக்ஸ் வந்து போட்டு வைக்கோங்க. ஸோ கலர் ஜெராக்ஸ் போட்டு அதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிஓ பாக்ஸ் நம்பர் 66 பேலாப்பூர் போஸ்ட் ஆஃபீஸ் நாவி மும்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து போயிடுங்க, அங்கே போயிட்டு ஒரு கவர் வந்து வாங்கிக்கோங்க. A4 அளவில் ஒரு கவர் வாங்கிட்டு ஸோ அட்ரஸை வந்து இந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் கவருக்கு மேலே வந்து உங்களுடைய பிஎஸ்எல் பாலிசி நம்பர் இருக்குது பாருங்கள், யூ அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் மேலே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாலிசி நம்பர், உங்கள் நேம், அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஒரு போஸ்ட் கவரில் ஒரே ஒரு பாலிசி பாண்ட் மட்டும்தான் நீங்கள் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் பாண்ட் பேப்பர் வச்சுருந்தனா அதை வந்து அனுப்பாதீங்க. ஒரு கவரில் ஒரே ஒரு பாண்ட் பேப்பர் மட்டும்தான் நீங்கள் வச்சு அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன, ஸோ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். April 1st to June 30th வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து அனுப்புறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், June 30th, 2021 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அவங்க கைக்கு போகிற மாரி நீங்கள் முன்னாடியே வந்து அனுப்பி வச்சுருங்க. ஸோ லேட் பண்ணாதீங்க, முடிஞ்சளவுக்கு முன்னாடியே வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதாவது மேலும் முதலீட்டாளர்களுக்கு தெரிவிப்பது யாதெனில், கமிட்டியிலிருந்து குறுஞ்செய்தி வரும் வரை தங்கள் அசல் சான்றிதழ்களை யாரிடமும் கொடுக்க வேண்டாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கமிட்டிலேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பி வைங்க, அப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் எதுவுமே வரலாம், நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை யாருக்குமே வந்து கொடுக்காதுன்ற மாரி இவங்க தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா ப்ரெஸ் நியூஸ் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, அதாவது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னா நீங்கள் மட்டும் வந்து டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் பாண்ட் பேப்பரை போயிட்டு கொரியரில் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எஸ்எம்எஸ் வரலனா நீங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன, நிறைய பேர் வந்து மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், நான் அப்ளை பண்ண சொல்ல எந்த நம்பர் கொடுத்தனே தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தா மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணலாம், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளான இடத்த நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணுறதுன வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்க அஃபிஷியல் மெயிலில் போய்ட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணி
உங்களுடைய எலிஜிபிளா இல்லையான்றத நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதாக இருக்குன்னா பிஎஸ்எல் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான், அதுவும் 10,000 15,000 கட்டிடங்களை மட்டும் இப்போ வெரிஃபை பண்ணி அவங்க எலிஜிபிள் லிஸ்ட்லேயுமே கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும் உங்களுடைய ஒரிஜினல் பாண்ட் பேப்பரை ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கைட்டு இருக்க ஸோ டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஓகே, இதாக இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்கொயரி அபவுட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ்னு, அதில் போயிட்டு என்கொயரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பிஎஸ்எல் நம்பர்லாம் என்டர் பண்ணால் போதும், உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் எப்படி செக் வந்து போட்டிருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி அப்படி செக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.